இப்போ டிஜே ப்ரோ ஆப் செட்டிங்ஸ் பற்றி பார்க்க போகிறவங்க, அதுதான் யூ வில் பி சீயிங் த ஸ்க்ரீன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் டிஜே ப்ரோ ஆப்பை ஆன் பண்ணியோன்னே இந்த ஸ்க்ரீன் இந்த மாதிரி காட்டும். அப்போ அது வந்து ஏற்கனவே ஐம் ஜஸ்ட் இக்னோரிங் இது, ஏற்கனவே வந்து என்னோடய ட்ரோன் ஆன் ஆகிருக்கு, அதனால் கோ ஃப்ளை மோடை நீங்கள் எனேபிள் ஆகிருக்கும். ஸோ கோ ஃப்ளை மோடை நீங்கள் கிளிக் பண்ணியோனே ட்ரோனும் ரிமோட்டும் ஆன் பண்ணியோனே ஸோ இடில் இது மாதிரி காட்ட ஆரம்பிக்கும். அப்போ வந்து திஸ் இஸ் அ மெனு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் யூ கிளிக் ஆன் திஸ் இந்த மாதிரி ஒரு ரெடி டு கோ இடத்துல, இங்கே வந்து யூ கேன் ஃபார்மட் இந்த எஸ்டி கெப்பாசிட்டி. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, விச் இஸ் நாட் மச் எசென்ஷியல் வென் யூ ஆப்ரேட். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்க்க வேண்டியது இந்த ரெக்கார்ட் பட்டன், இது கிளிக் ஆன் ரெக்கார்ட்னா ரெக்கார்ட் ஆகும், அது மாதிரி இது இல்லாட்டி ரெக்கார்ட் ஆகாது. அது மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணுனாலும் மேலே இந்த மாதிரி ஒயிட் கலரில் டிஸ்பிளே ஆகும், அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். திருப்பி அதே இடத்துல மேலே அந்த சின்ன ரவுண்டில் கிளிக் பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ் ரெட் ஃபார் வீடியோ ரெக்கார்டிங். ஸோ கீழே இருக்க சின்ன சின்ன லைன்ஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து யூ வில் கண்ட்ரோல். மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனுவல் மோட்டில் தான் வைக்கணும். யூல் நீங்கள் எதில் மூடில் ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ அப்பர்ச்சர் அண்ட் ஷட்டர். ஸோ ஐஎஸ்ஓ கம்மி பண்ண யூ கேன் பேஸ்ட் ஆன் யூர் லைட்டிங் யூ கேன் இன்க்ரீஸ் இட். அதே மாதிரி அப்பர்ச்சர் உங்களோட லைட் இன்டேக் எவ்வளோ தூரம் வரணும், எவ்வளோ தூரம் ஜாஸ்தியாகணுன்றது இங்கே வச்சு யூ கேன் ஃபிட். அது மாதிரி ஷட்டர் ஸ்பீடு, ஸோ அதையும் லைக் யூ கேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த வேவ்ஸ், ஸோ இது ஷட்டர், இந்த இது வந்து அந்த ஷட்டரை பற்றி. ஸோ ஆட்டோ அப்படின்னா மெயினாக மேனுவலை வச்சு இஃப் யூ ப்ரிஃபரபிளி ஆப்ரேட்னா நீங்கள் பேஸ் ஆன் லைட் கண்டிஷன்ஸ், அதாவது இன்டீரியர் எக்ஸ்டீரியரை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதில் வந்து வீடியோ சைஸ். வீடியோ சைஸ் வந்து யூ கேன் ஷூட் இன் 4K, 2K கூட ஷூட் பண்ணலாம், மற்ற 24 FPS, 30 FPS அதுலேயும் ஷூட் பண்ணலாம், 720 ஷூட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ ஃபார்மெட் வந்து MOV, MP4 ரெண்டுமே இருக்குது. அப்புறம் NTSC-யாக பாலா, NTSC-யோ ஜென்ரலிக்கு. அப்புறம் ஒயிட் பேலன்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், க்ளவுடி நான் ஆட்டோவில் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். பட் பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் க்ளவுடி ஷைனியில் கூட சில பேர் சொல்லுவாங்க யூ கேன், ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஷனல்ஸ் வில் சே லைக் அதுலேயும் நீங்கள் ஷூட் பண்ணால் இட் இல் வெரி குட். அது மாதிரி கலர், கலர் வந்து டீலாகில் பண்ணிவிட்டு அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் குவாண்டம் மார்க். அப்புறம் என்கோடிங் ஃபார்மேட் வந்து ஜென்ரலி விக்கி பட் இன் H.264. அதுக்கப்புறம் இந்த ஹிஸ்டோகிராம்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா யூ கேன் எனேபிள் இட். ஸோ இதெல்லாம் மெயினாக உங்களை ஆட்டோ ஃபோக்கஸ் அசிஸ்டன்ட், இட்ஸ் நாட் மச், இதெல்லாம் டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்டாக யூ கேன் யூஸ் இட் ஆஸ் அ ஹெலிகாம் ஆப்ரேட்டராக நீங்கள் இருக்கிறப்போ. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று மெசேஜ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மூணு டாட்ஸ் இருக்குல்ல அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இட் இல் ஷோ அ மெனு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இஃப் யூ கிளிக் ஆன் திஸ் இதில் வந்து இந்த சென்சாரை வந்து யூ ஹாவ் டு இது இது பாருங்கள் எனேபிள் ஃபார்வர்ட். இந்த செகண்ட் ஒனில் எனேபிள் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ஆப்ஷன்கள், அதாவது சின்ன சின்ன கல்யாண மண்டபத்தில் நீங்கள் ஃப்ளை பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இட் இல் நாட் ஃப்ளை. இப்போ நீ சின்ன சின்ன ஆப்ஸ்டக்கல்ஸ் இருக்கும்போது அதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா இட் இல் ஃப்ளை ஆன் இட்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா சேஃப்டி இஸ் வெரி வெரி இட்ஸ் நாட் அட் ஆல் தட் இட் நம்ம ஒரு வாலில் போய் ஹிட் ஆனால் டக்குன்னு ஹிட் ஆகிடும். இந்த இது இருந்துச்சுன்னா இட் இல் நாட் ஹிட், அதாவது பேக்வர்ட் அப்வர்ட் எல்லா இடத்துலையும் தேர், ஐ மீன் டவுன்வர்ட் தேர் கீப்பிங் சென்சர்ஸ் இன் ஆல் த டைரக்ஷன். ஸோ அதை வந்து திஸ் வில் ஹெல்ப். ஸோ அந்த இது வந்து உங்களுக்கு இதில் இதை ரிசர்வ் பண்ண கிடைக்காம போகும். பட் நீங்கள் இங்கே இருக்க கல்யாணம் பண்ணுறத கல்யாணம் பண்ணுன்னா ஐ மீன் ஷூட் பண்ணால் திஸ் இஸ் மச் எசென்ஷியல், இது இல்லாமல் பண்ணவே முடியாது. ஸோ இது ஒன் சைடுங்க. அதுவும் இல்லாமல் வந்து சில வீடியோகிராஃபர்ஸ் வந்து தேவல் சே உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறவங்க, அதாவது வந்து ஃப்ளை ஃப்ளை ஃப்ளைன்னு ஒரே தேவல் ஆஸ்கியூ டு ஃப்ளைன்னு சம் கிரிட்டிக்கல் ஜோன்ஸ். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரம் உங்களை ரிமோட்டும் உங்களை ட்ரோனுக்குமே கனெக்ஷன் இல்லாமல் கூட போயிடும். இட்ஸ் வெரி மினிமல் பட் ஆனால் ஐ ஹவ் சீன் சம் பீப்பிள் கெட்டிங் சம் ட்ரோன்ஸ் கெட்டிங் கிராஷ். ஸோ முதல்ல உங்களோட சேஃப்டி ஆஃப் ட்ரோன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் சேஃப்டி ஆஃப் பீப்பிள் அரௌண்ட் ட்ரோன். நம்ம மண்டபத்தில் ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருக்கும், ஈவெண்ட்ஸில் ரொம்ப கூட்டமாக இருக்கும், அவங்களோட சேஃப்டியும் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஸோ யூஸ் த ட்ரோன் எஃபெக்டிவ்லி அண்ட் யூஸ் ஆப் எஃபெக்டிவ்லி அண்ட் ஆப் இஸ் அ பியூட்டிஃபுல், ரொம்ப அழகான டிவைஸுங்க. அதில் ஏரியல் வியூவே அவ்வளோ அழகாக இருக்கும். தேங்க்ஸ் கைஸ், கீப் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோ. என்னோட அடுத்த டியூட்டோரியல் வந்து இட் வில் பி மோர் ஆன் ரோனினஸ் ஐ வில் பி போஸ்டிங் அஸ் வெல் அஸ் ஐ வில் பி கிவிங் டிஃப்ரெண்ட் வியூஸ் ஆன் ஃபேண்டம் ப்ரோ. பாய், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.